செம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன். கணேஷால நடந்தே வர முடியாம கல்வராயன் மலைக்கு வந்தோம் அப்படின்றத போன வீடியோல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐஏகான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை தரேன். ஸோ மறக்காமல் நாங்கள் எப்படி கல்வராயன் மலைக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு பயங்கரமான வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ இந்த கல்வராயன் மலையில் நம்ம முத முதல்ல எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கல்வராயன் மலையில் ஸோ மேகம் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸ் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகம் ஃபால்ஸை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேர்கிட்ட கேட்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக வழி தெரில. ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வழி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேகம் ஃபால்ஸை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குன்ற சுரேஷ் வரலையா ஒரு வேலை? ஆமாம், நடந்து போற மாதிரியே வழி இருக்கு. அப்புறம் வராங்களே பைக்ல போய் இது வருதுரா இவ்வளோ பெரிய வண்டியே போகுது, நம்ம வண்டி போவாதா? ஃபால்ஸ் ஃபால்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேகம் ஃபால்ஸ் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்ப பெரிய ஃபால்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி ஒரு ஆஃப் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகுது. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆஃப் ரோட்டில் போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம போகிறதுக்கு அந்த ஃபால்ஸ் ஒர்த்தாக இருக்குமா அப்படின்ட்டு தெரில. ஸோ வாங்க போகலாம். எப்படி இருக்க போது அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கோ, இப்போ நிறைய தண்ணி வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். வழி அந்த பக்கம் வேறு எதுனா வழி இருக்கும் ப்ரோ ஃபால்ஸுக்கு? அங்கேருந்து வந்து இந்த வழியாக வர மாதிரி இருக்கும். இறங்குறேன்டாப்பா சிரிக்காத. Still fast as fuck, boy. எனக்கு ஒன்றும் ஆனால் பரவாயில்லடா, உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. என்ன ஒரு ஆளுங்க, அவனுக்கு என்ன சொன்னவங்க பசங்க தோ ஏன் பாதை பதிப்பாங்க அப்படி சவுண்டு கேட்க போறா? ஓ, இதை தான் வண்டி அங்கேயே விட்டுட்டு வரணும்னு இருக்கானுங்க பல ப்ரோ. அதுதான் அதுதான் வண்டி அங்கேயே விட்டு வந்தோம். இங்கே யாரையும் நடந்துட்டுமா? வண்டி இதாக எடுக்க போகுது ப்ரோ.
நிறைய தடவை உயிர் பயம் இதறியா பயந்ததுலாம் கிடையாது. ஒவ்வொரு தடையும் சருக்குமா மனுஷங்களை பயந்து நேரில் சாக மாட்டான் இறங்கு. ஒரு மாதிரி விழுந்து கிழந்து ஏதாவது அடிக்கடி பட்டுற போது இங்க இருந்த ஹாஸ்பிட்டல் வசதி கூட இல்லையா? Still fast as fuck, boy. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மேகம் ஃபால்ஸுக்கு போகிறதுக்காக ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஸோ ஆஃப் ரோட்லேயே பைக்கில் வந்தோம். ஸோ அது ஃபுல்லாக நடந்து வரணுமா இல்லை பைக்கில் வரணுமா அப்படின்ட்டு தெரில. ஸோ டிராக்டர் வழியில் இருந்துச்சு. ஸோ அதே வழியில் தட்டு தருமாடி வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த இடத்துல பைக்கை நிறுத்திட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு ஒத்தடி பாதை இருக்குது. ஸோ இந்த வழி உங்களுக்கு தெரிஞ்சால் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்ததில்லை, இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ போய் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒத்தடி பாதையை நோக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க நேராக உள்ளே போகலாம். ஃபால்ஸை பார்க்க முடியுமா முடியலையா அப்படின்ட்டு தெரில. ஸோ இருந்தாலும் ஃபால்ஸை பார்த்துட்டு தான் போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக உள்ளே போய்கிட்டே இருக்கலாம். சவுண்ட் என் காதில் கேட்குது. ஸோ அவங்க அங்கேயே சொன்னாங்க, நீங்கள் முன்னாடி வந்திருக்கீங்களா, உங்களுக்கு வழி தெரியுமா, இப்போ செடிலாம் வளர்ந்து ஸோ போகிறதுக்கே வழி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு தைரியத்தில் ஸோ பாம்பு பூச்சி கடிச்சிச்சுன்னா கூட இங்கேருந்து கூட்டு போகிறதுல கண்டிப்பாக செத்துருவோம். ஸோ அதனால தான் ஒரு குச்சி எடுத்துகிட்டு பார்த்து பத்திரமா போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபால்ஸை பார்த்தே தீரணும். அப்படி என்னதான் அந்த ஃபால்ஸில் இருக்குது, வாங்க போகலாம். இந்த மாதிரி நீங்கள் காட்டுக்குள்ளே போகும்போது அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை பெஞ்சதுனால சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய செடி நல்லா பச்சைப்போ சேர்ந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து வழி இருக்குது அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லாக இந்த வழியை அடைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வழியாக போகணும். ஸோ போகும்போது எப்பவுமே ஒரு குச்சி எடுத்துக்கல. ஸோ இது மாதிரி தட்டிக்கிட்டே போங்க, ஏன்னா அங்கே பாம்பு கூட இருக்கலாம், பூச்சி இருக்கலாம். ஸோ அது பயந்து ஓடுது நம்ம இதுமாதிரி பண்ணணும். அம்முக டுமுகை அம்மாள் டுமா அம்முக டுமுகை அம்மாள் டுமா அம்முக டுமுகை அம்மாள் டுமா அம்முக டுமுகை அம்மாள் டுமா ஸோ ஃப்ரெண்ட்ஸ், காட்டுக்குள்ளே இருக்கேன், கொஞ்சம் கூட சத்தமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கல. ஸோ இந்த இடமே பாருங்கள், இப்போ மழை வர்ற மாதிரி இருக்கு. மழை வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரில. ஸோ இங்கே ஒதுங்கிறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை. ஸோ போகலாம், இங்கெல்லாம் தண்ணி வர்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ தண்ணிலாம் இந்த வழியாக போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பட் இருந்தாலும் நம்ம உள்ளே போகலாம், வாங்க என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். வழி போகுது, ஃபால்ஸுக்கு போகுதா இல்லை வேறு எங்கேயாவது போதும், போய் தான் பார்க்கணும். சவுண்டு ஹெவியாக கேட்குது. ஸோ இங்கே தான் தண்ணி ஊற்றுது, ஆனால் இந்த பக்கம் வழி காட்டுது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ஆனால் அங்கே மேலேருந்து தண்ணி வர்ற மாதிரி லைட்டாக தெரியுது. பட் போகலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அது எப்படி தான் இருக்கும் அந்த ஃபால்ஸு பார்த்தே ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். கணேஷால் நடந்தே வர முடியாமல் நடந்தே வர முடியல, அவன் பொறுமையாக நடந்து வரான். ஸோ இருந்தாலும் கேமராவை எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரம் போனோம், வரணுமா இல்லையா, தப்பு இல்லை இல்லை. ஓகே நம்ம ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பட்ட கஷ்டத்துக்கு ஸோ பலன் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. சவுண்டு நான் பேசுகிறதே உங்களுக்கு கேட்காது. ஸோ அந்த ஃபால்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத அப்படின்னு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். ஸோ
ஸோ நான் பேசுறது அந்த அளவுக்கு கேட்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு அந்த பக்கம் இருந்து மலை மேலே ஏறி ஸோ கீழே இறங்கியிருக்கோம். ஸோ சுற்றி எல்லா பக்கமும் மலை இருக்குது, கீழே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வர்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. ஸோ செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதுவே இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கேன். ஸோ உண்மையிலே வேறு லெவல் இருக்காது பாருங்கள். ஸோ எப்படி போய்ட்டு அங்கே குளிக்க போகிறேன் அப்படின்ட்டு தெரில. ஸோ சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டாக இருக்குது. ஸோ நேராக போகணும், அங்கே வந்து எப்படி குளிக்கணும், ஸோ குளிச்சே ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இறங்கி பார்த்தா தான் தெரியும். ஸோ கொஞ்சம் நேரம் அந்த பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ அப்படி நம்ம கீழே போகலாம். ஸோ கைஸ், இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகும்போது ஸோ பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்து அந்த பாறை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசை. ஸோ அதில் கால் வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா வழுக்குது. இருந்தாலும் கீழே இறங்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணேன். ஸோ இறங்கினா எப்படி ஏறுறது அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாகவே தெரியல. குறிப்பாக நிறைய தண்ணி வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா என்னால் எப்படி குளிக்கிறது அப்படின்ட்டு தெரில. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் போய் குளிக்கிறதுக்கு இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி வருது. ஸோ உண்மையிலே சரியாக இருக்குது, ஆனால் குளிக்க மட்டும்தான் முடியல. ஸோ ஏன்னா பாறை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வழுக்குது. ஸோ இறங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வலிக்கு 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 வலிக்குது பாருங்கள். ஸோ அப்படியே கீழே விழ வேண்டிதான். ஸோ அதனால குளிக்கலை. ஸோ பக்கத்தில் போயிருந்தால் இந்த சாரலே வந்து பார்த்திங்கன்னா குளிச்ச மாதிரி ஒரு பயங்கரமான ஃபீல் இருந்துச்சு. செம்ம தண்ணி தாக்கும், தண்ணி எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த தண்ணி குடித்தேன், மினரல் வாட்டரை விட வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. ஸோ குளிக்கலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு ஆர்வத்தில் வந்தேன், ஆனால் குளிக்க முடியல. ஸோ ஒருவேளை அங்கே கீழே போனால் குளிக்கலாமா அப்படின்ட்டு தெரில.
ஸோ நம்ம குளிக்க வந்தது இந்த ஃபால்ஸில் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபால்ஸில் குளிச்சா தான் வெயிட்டு, ஸோ அங்கெல்லாம் போயிட்டு குளிச்சா வெயிட் இல்லை. ஸோ இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்து இந்த ஃபால்ஸை பார்த்து ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. இங்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இப்போ திரும்பவும் காட்டுக்குள்ளே போயிட்டு மேலே போனோம். ஸோ எப்படி போக போகிறேன் அப்படின்றது தெரில. ஸோ வாங்க, ஸோ மேலே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ போகிற இடத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகம் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன ஒன்றும் குளிக்க முடியல, அது மட்டும்தான். ஆனால் இங்கே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அந்த தண்ணி அவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு, குடித்தோம், மினரல் வாட்டர் மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரல. இருந்தாலும் இங்கேருந்து 2 மணி நேரம் நடந்து போனோம். அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பைக் அங்கே விட்டு வந்தோம், பைக் அங்கே இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கூட தெரில. ஸோ ஒரு 10:30 விட்டு வந்தோம், இப்போ 1 மணி ஆக போகுது. போயிட்டு பைக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குச்சியோட உதவி நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஏன்னா நடுவில் வந்து முள்ளு செடியெலாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ பள்ளமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ வரும்போது பள்ளமாக இருந்துச்சு, இன்னும் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்த உடனே இந்த இடத்துல நிறைய தும்பி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 90 ஸ்ட்ரீட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் 90 ஸ்ட்ரீட்ஸ், கணேஷ் 90 ஸ்ட்ரீட்ஸ். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இந்த தும்பி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போல்லாம் அதை பார்க்கவே முடியல, எங்கேயாச்சும் ரேராக தான் பார்க்க முடியுது. இங்கே வந்த உடனே நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த தும்பி இருக்குது. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல விஷயம், இங்கே இடத்துல எந்த ஒரு செல்ஃபோன் டவர் இல்லை, 4G கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே தும்பி, குருவி எல்லாம் உயிரோடு இருக்குது. ஸோ நம்ம உயிரோடு இருக்கணும், அதனால் நம்ம போய் தான் ஆகணும். ஸோ வாங்க, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கலாம். முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன், இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க போகலாம். 2 hours later. So friends, 1:30 அங்கே கிளம்பணும். மணி ஆகுது இப்போ, வாட்ச் 1:30 ஆகுது. எப்படியும் ஒரு 1:30 வழி தெரியல. செங்குத்தா மலை மேலே இப்படி ஏறி ஒரு வழியை பிடிச்சி ஒரு ஃப்ளூக்கில் வந்தோம். செல்லக்குட்டி நிற்கிறான் பாருங்கள். அந்த இடத்துல அந்த ஆஃப் ரோட்டில் கூட்டின்னு வந்தான். இங்கே காலையில் வாரி விட்டுறோன்னு நினச்சேன். சட்டை ஃபுல்லாக எல்லாம் கிழிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இங்கே கிழிஞ்சிருச்சு, சைடு ஃபுல்லாக கிழிஞ்சிச்சு. அழுக்கு பாருங்கள், இந்த முட்டி பாருங்கள், ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கேன். உண்மையிலே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த ட்ரிப் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லா டூரிஸ்டில் இருக்க எல்லாருமே வாங்க அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஸோ ரொம்பவே அட்வென்ச்சரஸ். நான் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போனோம். ஸோ யாருமே இல்லாத காடு. ஸோ அங்கே ஒரு தனியாக நான் மட்டும் இருக்கணும், ஒரு நாங்கள் 4 பேர் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கல்வராய மலைக்கு, ஸோ இந்த ஃபால்ஸுக்கு வாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அங்கே போய் குளிக்க முடியல, ஆனால் வலுக்குச்சு. காலகீழ வச்சுருந்தா வலி கீழே வந்து ஒரே டே காலியாகிருப்போம். ஸோ அதனால் குளிக்க முடியல, அது ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா குறைச்சில. இருந்தாலும் சாரல் தெறிக்க வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கல்வராயன் மலையில் இருக்க இந்த ஃபால்ஸை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ கல்வராயன் மலையில் நிறைய இடம் போகலாம், நிறைய ஃபால்ஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணோம். ஸோ நாங்கள் வரும்போதே ஒரு 4-5 பேரை கூப்பிடலான்னு தான் பிளான் பண்ணோம். கடைசி நேரம் வர வரைக்கும் நான் வரல நடக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நின்றானுங்க. ஸோ நானும் கணேஷும் மட்டும்தான் ஸோ இந்த கல்வராயன் மலைக்கு வந்தோம். ஸோ ஃபைனலி ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஸோ இங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போனோம், அதுதான் கொஞ்சம் ஃபைனலி ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பை நல்லபடியாக முடிச்சாச்சு. ஸோ கல்வராயன் மலையில் நிறைய பிளேஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஆனால் இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பிளேஸ் மட்டும்தான் போக முடியும். ஸோ இங்கேருந்து வெளியில் போனோம். ஸோ அங்கேருந்து விழுப்புரம் போனோம், கணேஷ் நாளைக்கு ஆஃபீஸ் போனோம், நிறைய வேலை இருக்குது. ஸோ அதனால் ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ வாங்க போகலாம்.